ஜஸ்ட் 10 UC ஏஎம்ஆர் ஸ்கின்னு. ஸோ கைஸ் கேமில் வந்து இக்னிஸ் ஹெட்செட் வந்து வந்துருச்சு. இந்த நினைமையில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் எனக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட் ஓப்பனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 UC வந்து ஏஎம்ஆர் ஸ்கின் வந்து எடுத்திருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நான் தான் ரித்தீஷ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிஜிஎம்ஏட கிரேட் ஓப்பனிங் வீடியோஸ் முக்கியமாக வந்து பிஜிஎம்ஏ ரிலேட்டடான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே ஃப்ரீயான பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரேட் ஓப்பனிங் வீடியோ உங்களோட தான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட கிரேட் ஓப்பனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரீசென்ட்லி ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கிரேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேம் ப்ளஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேம் ப்ளஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்து கிரேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ப்ரேம் ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு டிஸ்கவுண்ட் கார்டு வந்து வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரேம் ப்ளஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிரேட் வந்து ஓபன் பண்றாரு. முத 10 யூசில என்ன கொடுக்கறாங்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 என்ன கொடுக்கறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தலையில வைக்கிற ஹெட்கியருங்க இதெல்லாம் ரொம்ப அல்டிமேட். ஆக்சுவலி இந்த ஹெட்சூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாமே ரிவார்டு அதிகமாக கொடுக்கறாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க 10 யூசி நீங்க வந்து ஓபன் பண்றது மூலமா ஏகப்பட்ட ஸ்கின்ஸ் அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். முத 10 ஸ்பின்லயே வந்து இவர் வந்து ஒரு ஹெட்கியர் வந்து எடுத்துட்டாரு. மறுபடியும் இவர் வந்து ஒரு 50 யூசி வவுச்சர் வந்து வச்சிருக்காரு. அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 10 யூசியில் வந்து கிரேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. இதில் ஏச்சு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இதில் வந்து எச்சிட்டு கொடுத்தா ஐயோ வேற லெவலாக வந்து இருக்கும். பட் அது மாதிரிலாம் வந்து நடக்காது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. நாட் பேட். ஃபஸ்ட் வந்து மெத்திக்கு எட்கியர் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஒருத்தான ரிவார்டு. மறுபடியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 10 UC நம்ம வந்து ஸ்பின் வந்து பண்ண போகிறாரு. இவர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய வவுச்சர் வந்து வச்சுருக்காரு போல். அதனால 10 UC வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதில் வந்து என்ன கிடைக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இதில் வந்து பெயிண்ட் டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் 10 UC இவருக்கு ஹெட்சூட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மறுபடியும் வந்து 10 கொடுத்துருக்காரு. லெட்ஸ் சீ, கம் ஆன், ஹெட்சூட் கொடுங்க, ஹெட்சூட் கொடுங்கடா தயவு செஞ்சு. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு ஹெட்சூட் இருந்தால் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எதுக்குமே வந்து இருக்காது. லெட்ஸ் சீ இவருக்கு 10 UC வேறு ஏதாவது ஸ்கின் கொடுக்குறாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மறுபடியும் வந்து இவர் 10 UC வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுக்குறாங்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். யோசிக்கிறாரு கொடுப்போமா வேண்டாமா அப்படின்னு. கொடுத்துட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பப்ஜி கேஆருக்கும் பப்ஜிக்கும் யூசி வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. கமான், இதுலயாச்சும் ஏதாவது ஒரு நல்ல ரிவார்டாக கொடுங்கடா. என்ன கொடுக்குறாங்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே ஏஎம்ஆர் ரியலி 10 UC ஏஎம்ஆரா? எங்க நிறைய பேர் எத்தனையோ 1000 ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த ஸ்கின் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் ஜஸ்ட் 10 UC எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இங்க வாருங்க, அவர் ஸ்கின் கிடைச்சலாம் மேட்டரே கிடையாது. அந்த ஸ்கின் வந்துதோ இல்லையோ ஒரு மறுபடியும் வந்து அடுத்த 10 தான் வந்து ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்றாரு. அந்த ஸ்கின்னை கூடி வந்து அவர் இன்னும் பார்க்கல. அவர் வந்து ஹெட்சூட்காண்டி தான் ட்ரை பண்றாரு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு சிங்கிளா வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்படி சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணி கேன்சல் பண்றாரு. கிளிக் பண்ணி கேன்சல் பண்றாரு. இப்படி பண்ணா வந்து லக் வந்து வரும் சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிட்டு அதை வந்து அப்படி கேன்சல் பண்றாரு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஒரே ஒரு ஸ்பின் வந்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஒன்று கொடுக்கக்கூடாது, காயின் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, இவ்வளோ கொடுத்ததே அந்த அதிசயம். இதெல்லாம் ஏஎம்ஆர்லாம் அப்டேட் பண்ணலாம், வேறு லெவலாக வந்து இருக்கும். மறுபடியும் இவர் வந்து 10 UC வந்து கொடுக்க போகிறாரு. இந்த மோஸ்ட்லி இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே வந்து 10 UC முடிச்சிருவார். லெட் சி இதில் வந்து ஹெட்செட் கொடுக்குறாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏதோ இதாகுது, அதை கொடுக்க போகிற மாதிரி வந்து கொடுப்பாங்க, ஆனால் வந்து காயினை வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து நம்மளோட கிராஃப்டனோட பவர். மறுபடியும் இவர் வந்து 10 UC வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அப்படியே லைட்டிங் எஃபெக்ட்ஸில் வந்து வருது. நம்மளுக்கு வந்து பேண்ட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வாருங்க, 10 UC ஏஎம்ஆர் ஸ்கின்னு, அப்புறம் வந்து தலையில் வைக்கிற ஹெட்கியர், முக்கியமாக அதெல்லாம் மெத்திக்கு, அப்புறம் வந்து பேண்ட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட் ஓப்பனிங் நான் வந்து சொல்லுவேன். லெட்ஸ் சீ சேம் லக்கோட மறுபடியும் வந்து ஒரு 10 UC தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் 10 UC வந்து ஹெட்சூட் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓர் ஆசைப்படுறானோ. ஓகே இருந்தாலும் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.
லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக கிடையாது, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சில்வர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்செட் கிடச்சா மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி வந்து இது வந்து யூஸ்லெஸ் ஐட்டம் தான். கமான், இன்னும் வந்து ரெண்டு ஸ்பின் வந்து இருக்குது. ரெண்டு ஸ்பின்ல வேறு அதாவது இன்னும் ஒரு ஒருத்தான ரிவார்டு வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு கிடச்ச ரிவார்டு ஃபுல்லாகவே வந்து ஓரளவு வந்து வேறு லெவலான ஒருத்தர் தான். லாஸ்ட்டாக வந்து ரெண்டு ஸ்பின் வச்சிருக்காரு. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெத்திக்கோட அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி தரோங்க, உண்மையிலேயே வந்து 10 யூஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல லக் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 யூஸுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். மறுபடியும் ஏதாவது மெத்தி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து எப்பின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு காயின் வந்து கொடுத்துருக்காங்க, சாரி பெயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, ஓரளவு வந்து பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த கிரேட் ஓப்பனிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் நான் வந்து சொல்லுவேன். ரெண்டாவதாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னொரு ஒருத்தர் வந்து 10 யூசியில் ஒரு வேறு லெவலான ஒரு ஐட்டம் வந்து எடுத்திருக்காரு. அதை நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். இவருமே சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. அதாவது இவருமே 10 யூசி கொடுத்து தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுவும் ஒரே ஒரு வட்டி 10 யூசி. என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டாரு. தலைவருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மெத்திக்கில் கிளைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்குதுல்லே இதுவுமே வந்து ஒரு வேறு லெவலான வந்து ஓப்பனிங்னே சொல்லலாம். இதை பார்த்து எத்தனை பேர் வந்து 10 யூசியில் கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியல. மேபி இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் ஓப்பனிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு சென்ட் பண்ணமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இது மாதிரி உங்களோட வீடியோவும் என்னோட சேனல் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து டெலிகிராம் மூலமா சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து மெயில் மூலமாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சென்ட் பண்ணலாம். இதுன்னு கிடையாது, வேறு ஏதாவது கிரியேட் ஓப்பனிங் பண்ணால் கூடியும் நம்மளோட சேனல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து போடுவோம். அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து சென்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கிரியேட் ஓப்பனிங் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கிரியேட் ஓப்பனிங் வீடியோஸ் அப்புறம் வந்து முக்கியமாக பிஜிஎம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.